18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா ஆடி ஓடி வேலைக்கு போயிட்டு அக்கடான உட்கார ஐயாமா இருக்கு. வணக்கம். பாத்திரம் தேய்ச்சி சமையல் பண்ணி விடிவே இல்லையான்னு சலிச்சுக்கிற அம்மாமார்களுக்கு வணக்கம். எவ்வளவுதான் வாய்க்கு ருசியா பண்ணி போட்டாலும் உப்பு சரியில உரப்பு சொல்றேன்னு சொல்ற பெரியார்களுக்கு வணக்கம், குட்டீஸுகளுக்கு வணக்கம். இது நம்ம தர்பார். நம்ம தர்பாருக்குள்ள இப்ப சர்ன்னு பேருவோம். நான் உங்க எழில் வணக்கம். கோ மொத அட்டாக்க பரபரப்பா இருக்குல்ல நம்ம திருமாவளவன் ஐயா பண்ற விஷயங்கள்லாம், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நேரா போய் சீஎம் போய் பார்த்து குச்சு குச்சுன்னு என்னமோ பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருங்கிறது சரியா தெரிய மாட்டேங்கி. இருந்தாலும் உங்களுக்காக சில பிட்டை எடுத்து கொடுக்குறோம், பார்த்து ரசிங்க. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு திரும்பிய முதல்வர் அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இதனை பயன்படுத்தி எங்கள் மாநாட்டின் முதன்மை கோரிக்கையான தேசிய மதுவிலக்கு கொள்கை குறித்து முதல்வரிடத்தில் விளக்கி பேசினோம், கோரிக்கை மனுவையும் வழங்கினோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது. அகில இந்திய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றுக்கு ஏற்ப அரசமைப்பு சட்டம் உறுப்பிய 47 சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதனை ஏற்றுக்கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னமும் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கீங்களா? இது வந்து எங்களுடைய கருத்தியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு. எளிய மக்களுக்கான அதிகாரம் என்பது விடுதலை சிறுத்தைகளின் அடிப்படை கொள்கைகளுள் ஒன்று. நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போதே, மூப்பனார் தலைமையிலான கூட்டணியில் இணைந்த போதே மேடைகளில் இதை நாங்கள் முழங்கியிருக்கிறோம். மூப்பனாரும் அதை வரவேற்று ஆதரித்து இது ஒரு ஜனநாயக முழக்கம் என்று அவர் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற முழக்கங்களை எழுப்புவதற்கு, கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு காலம் நமக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த காலம் கணியும், அந்த நேரத்தில் இதை இன்னும் நாங்கள் வலுவாக பேசுவோம். இப்போ எல்லா கட்சிக்காரர்களும் வாங்க, எங்க மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு ஐயா கூப்பிடுதாரு. திமுக இருந்தும் கூப்பிட்டுருவாரு போல் இருக்கு. ரெண்டு பேரும் போய் கலந்துக்க போறாங்க. யார் அந்த ரெண்டு பேருங்கிறதெல்லாம் ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளி கோலமாகுவான்னு பார்ப்போம். இது மது ஒழிப்பு சம்பந்தமான மாநாடு தான் இது பார்க்கப்படுகிறது. இப்ப மது ஒழிப்பு ஏகமே தமிழகத்தில் இருக்கிறதையும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கட்டாயமாக நாங்கள் இங்கே மதுவிலக்கு இருந்த அமலில் இருந்த மாநிலம் தான் தமிழ்நாடு. இங்கே உள்ள பிரச்சனை என்றால் இந்த மாநிலத்தின் வருவாய், இங்கே உள்ள மக்கள் அருகில் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கோ அல்லது ஆந்திர மாநிலத்திற்கோ கேரள மாநிலத்திற்கோ கர்நாடக மாநிலத்திற்கோ சென்று மது அருந்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகிற வருவாய் இழப்பு மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறது. அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது மது குடிக்காமல் தடுக்க முடியவில்லை. மது விலக்கு என்பது விற்பனைக்கு தான் விலக்கு இருந்ததே தவிர மது குடிப்பவர்களை தடுக்க இயலவில்லை. எனவே தான் இதை நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பொழுது அது அகில இந்திய அளவில் மது ஒழிப்பு வந்தால் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், மற்ற மாநிலங்களும் காப்பாற்றப்படும், மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நிலையிலே இது தேசிய அளவிலான மது ஒழிப்பு கொள்கைக்கான மாநாடாக அவர் நடத்துகிறார். அதனால் நாங்கள் கலந்து தேர்தல் நேரத்தில் பேசல முடிவுகள் எடுப்போம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி கட்சிகள் கூடி சில முடிவுகள் எடுப்போம். அப்பொழுது பேசப்பட வேண்டிய பொருள் இது. இப்பொழுதே அவர்கள் நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இது குறித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. தற்போது இந்த கருத்து வந்து திமுக இடையிலே பெரும் விரிசலை ஏற்படுத்தியதாக கூறுகிறார்கள். இன்றைக்கு திருமாவளவன் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த தலைவரை சந்தித்து இங்கே முதலீடுகளை இவ்வளவு ரூபாய்க்கு ஈர்த்து வந்தது குறித்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவருடைய அவர் நடத்துகிற மாநிலத்தில் திமுகவினர் கலந்து கொள்வார்கள் என்று எங்கள் முதல்வர் பெயர்களை எல்லாம் அறிவித்த பிறகும் எங்களுக்குள் குழப்பம் நீடிக்கிறது, எங்களுக்குள் விரிசல் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்தான் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும்.
டிஆர்பி ராஜா இருக்காருலாம், ஒரு விழாவில் போய் பேசியிருக்காரு. அவரு டெக்னிக்கலா இந்த செமி கண்டக்டர் இருக்கு இல்லையா, அது பண்ணு மாதிரி அதுக்குள்ள வைக்கிற ஜாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே கூட்டத்தில் ஊரன் கெக்க பெக்கன்னு சிரிக்க, அவர் உண்மையிலே பேந்த பேந்த முழிச்சு, எதுக்கு நீங்க சிரிக்கியே, நான் வெறும் பண்ணு ஜேமுண்டான சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே தெரிஞ்சு சொன்னாரா இல்லைன்னா தெரியாம அறியறதுக்காக சொன்னாரா? யாமறியேன் பராபரமே. Silicon and then compound elements like gallium nitride and other areas. Single element na it's like your oru bun madri, if single element na cream or single element da compound element na cream bun mari. Ella yen sirikringa enak theriyala, na US la irna neenga adala oru maybe I'm missing a point, I don't know. Ye chema chinpu namma தூத்துக்குடி எம்பி அக்காருக்காகல்ல அவர் சொல்லியிருக்காங்க, இனிமேல் பேருக்கு பின்னாடி எதையும் போடாதீய, முடிஞ்சா அப்பா வேற போட்டுக்கிடுங்க, மற்ற எதையும் சேர்க்காதீங்கன்னு நாசூக்கா சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா இருக்குன்னு தெரியல. எனக்கு இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அங்கே இருந்த அவருடைய வகுப்பில் இருந்த மாணவர்கள் கிட்ட, என்ன தமிழ்நாடுன்னா நீங்க தனியா இருக்கீங்க, அப்படி ஒரு இதோட தான் அவ்வளோ கல இணைந்து செயல்பட மறுக்கிறீர்கள் என்று சொன்ன போது, அந்த பள்ளி வகுப்பில் இருந்த பெயர் பட்டியலை எடுத்து காட்டி, உங்க பேரெல்லாம் பாருங்க, எங்க பேரெல்லாம் பாருங்க, எங்களுடைய பேருக்கு பின்னால் நாங்கள் மனிதர்கள், எங்க தந்தை பேர், அதோட நாங்கள் நிறுத்திட்டோம், ஆனா உங்களுடைய பேரை பார்த்தாலே நீங்க எந்த ஜாதி எந்த ஊரு எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது. இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண், கல்வி கண்ணை இந்த ஜாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் பிரிவுகளும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மண், தலைவர் தலைவர் அவர்களுடைய மண், தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பேர்களோடு அடிக்காதீங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள், நாம் அத்தனையும் தாண்டி உழைப்பாளிகள், அதை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். இதை நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்க அத்தனை பேருக்கும் வைக்கிறேன். இணைந்து செயல்படுவோம், தமிழர்களாக உயர்ந்து நிற்போம். நம்ம கடம்பூர் ராஜ் ஐயா ஒரு பாட்டு பாட்டிருக்காரு, ஏமாறாதே ஏமாத்தாதே அப்படின்னு ஒரு பாட்டு. யாருக்கு பாடினாரு கேட்கணுங்களா? திமுகவுக்கு பாடியிருக்காராமா, 2026 உங்களுக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட்ல எகத்தாளமா பாடியிருக்காரு ஐயா. அந்த நீட் தேர்வு கொண்டு வந்தது மத்தியில் உள்ள காங்கிரஸ் அரசு திமுக கூட்டணியில் இருக்கும் போது தானே, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஏமாத்தி மக்களை ஏமாத்திடலாம், ஒரு காலம் ஏமாத்த முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெளிவாக பாடியிருக்காரு அடிமைப்பெண் படத்தில், ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே இருக்காரு. ஏமாற்றவா ஒரு நாள் கட்சிப்பா ஏமாறத்தான் போறான், அது திமுகவுக்கு பொருந்து. வர 26 தேர்தலில் அது நடக்க போகுது. அடுத்ததா நம்ம செந்தமிழன் அண்ணன் இருக்காருயா, அவர் எங்க போனாலும் முட்டிய மடக்க ஆவேசமா பேசுவாரு, ஆனா கருத்தா பேசுவார். இப்போ ஒண்ணு பேசியிருக்காரு, ஏன் என்ன காரக்குடியில கூப்பிட்டாக, ஜப்பான்ல கூப்பிட்டாக, அமெரிக்கால கூப்பிட்டாக, போலையே தனிச்சு நிப்பேன், மக்களோட தான் நிப்பேன். அண்ணே எப்பயுமே ரொம்ப எதுக மோனையோட அப்படி லிங்க் பண்ணி பேசுவாரு. வாருங்க கேக்க கேக்க செந்தமிழும் நாகம் வரல உடுங்க. 26 வந்து விஜயோட கூட்டணி போவீங்களா இல்லை உங்கள் தலைமையில் கூட்டணி ஆகுவீங்களா? நான் தனிச்சு போட்டியில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, நான் வந்து இவரோட போகிறேன் அவரோட போகிறேன். என்னை சின்னமனூரில் கேட்டாங்க, என்னை மதுரையில் கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாம்மா பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டுக்க தயாராக இல்லை. நான் பிரபாகரன் மகன், என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்குது, என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, என் நாட்டை எப்படி படைக்கணும்னு, பூமியின் சொர்க்கமாக என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா, நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் வாங்க, அது யாராக இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க. இப்போ குஜராத்தில் ஒரு ரயில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அது வந்தே மெட்ரோ ரயில். யாருக்கோ இந்த பேரில் கொஞ்சம் டவுட் ஆகிருக்கு, இது ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால் நமோ
நமோ அப்புறம் நமோ பாரு பாருங்க நமக்கே எவ்வளோ சீக்கிரமாக வருதுன்னு. நமோ பாரத் ரேபிட் மெட்ரோ ரயிலோ என்னமோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேபிட் ரயில் எப்படி ஓடும்னா, முயலை விட வேகமாக ஓடுமா இல்லை கம்மியாக ஓடுமாங்க தான் இப்போ டாக்கே. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மாட்டு வண்டியை தள்ளி பார்த்துருப்பீங்க, ஆனால் சைக்கிளை தள்ளி பார்த்துருப்பீங்க, பச்சை தள்ளு 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 அதையும் பார்த்துருப்பீங்க. ரயிலை எங்கேயாவது தள்ளி பார்த்துருக்கீங்களா? தள்ளியிருக்கோமே. ஐயா, நம்ம ஊர்லெல்லாம் டிசைன் டிசைனாக போராட்டம் பண்ணுதாங்க, நாம் என்ன செய்வோம் முந்தியலாம்? ஐயா பட்டா கொடுங்க, ஐயா சிட்டா கொடுங்க, ஐயா அடமானம் கொடுங்கயான்னு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நடையா நடப்பன் செருப்பு தேஞ்சு ஓட்டையாகி இப்படி தூக்கி பார்த்தோம்னா உலகமே தெரியும். ஆனால் இப்போலாம் வித்தியாசமாக போராட்டம் பண்ணுறாங்க. இதாருங்க, பட்டா தாதியிலாம் இல்லையா, இல்லைன்னா எங்களுக்கு கைலாசாவுக்கு நாடு கடத்திடுங்க, அங்கே பட்டா இலவசமாக தரலான்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவருடைய மண்டபம் இருக்குது, அவரு வந்து அருகில் மட்டும் போட்டு வச்சு இருக்கிறார், அதனால சுற்றுலாத்தலம் புரணமா இருக்கிறாங்க. நாங்களும் ரெண்டு வருஷமா மனு கொடுத்துருக்கோம், ஒரு மனு கூட பரிசீலனை பண்ணல. நாங்கள் வந்து ஏன் மனு கொடுக்குறேன்னு அப்பப்போ வந்து கேட்கும் போது நம்ம சந்தோஷம் மனு தோன்றி கொடுத்துருக்காரு. ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கப்புறம் அதிகாரி விட்டு மிரட்டுறாரு, குடியில வந்து மூட்டை இடிச்சுட்டு வர்றாங்க. நாங்கள் இப்படி வாழத்தால எங்களுடைய உரிமை கேட்டால் எதுக்காக எந்த ஒரு சர்வீஸ் ஆகல, அதனால எங்களுடைய அனைத்து குடியுரிமையும் அவங்ககிட்ட ஒப்பாச்சுட்டு நாங்கள் எங்க வந்து கைலாஷாக்கு அனுப்பிவிட்ருங்க. நித்யானந்தா கைலாஷுக்கு அனுப்பினா எந்த ஒரு இடையூறும் இல்லை, அங்கே புறம்போக்கு கிடையாது, பணம் கிடையாது, எந்த ஒரு விஷயம் இல்லை, சாப்பாடு நிம்மதியாக போடுவாங்க, சொகுசான வாழ்க்கை வாழலாம். அதுக்காக தான் எங்களுடைய குடியுரிமை ஒப்பாச்சுட்டு எங்களை கைலாஷாக்கு அனுப்பிவிடுங்க சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம். மதுரையில் ஒரு யானைக்கு பிறந்த நாள் கொண்டாடிருக்கிறாங்க, குவட்டிருக்கிறாங்க, பழம் வச்சிருக்கிறாங்க. அந்த யானை குதூகலமாக டான்ஸ் ஆடி சதக் சதக்குன்னு வெட்டி சாப்பிட்ருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த யானைக்கு கேட்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியலங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நாம செய்யற இன்னொரு செயல் கண்டிப்பாக ஆன்மீகத்துக்குள்ள நம்மெல்லாம் மூங்கி கிடக்கிறோம் இல்லையா. இந்த ஆன்மீகம் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறவையே. ஒரு அருள் வந்து சாமியாடக்கூடியவர் அப்படியே வெற்ற கத்தி மேலே ஏறி நின்று அருள்வாக்கு சொல்றார். பயபக்தியோட எல்லாரும் பாருங்க. போனாகல்ல ஒலிம்பிக்கிற
பதக்க வாங்குறதுல அப்படியே பரிதவிச்சு போய் நின்ன நேரத்தில் கண்ணில் 100 வாட்ஸ் பல்ப்பு மின்ற மாதிரி பாராலிம்பிக்கில் பதக்கத்தை வாங்கி குமிச்சிட்டாங்க. அப்படி வாங்கினவங்க ஒருத்தவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்காகண்டா அவங்களுக்கு ஒரு இடத்துல பாராட்டு விழா நடந்திருக்கு. எந்த இடத்துல எப்படிங்கிறத பாருங்க, நெகிழ்ந்து வருவீங்களா? நாம எங்க போறோம்னா உங்க மனசுல இருக்கிற கருத்தை அறியறதுக்கு தான் போறோம். அறியறதுனா தெரிஞ்சுக்கிறோம், மக்கள் கருத்தா உள்ள போறோம். மக்களே இங்க வாங்க. உங்க வீட்டில் நீங்க வாங்குற பொருள்ல எந்த பொருள் விலை டமக்குன்னு ஏறி போச்சு, நீங்க எதுல சங்கடப்படுதியே அப்படின்னு கேட்டவங்க, ஐயோ சொன்னது எல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை, சுவாப்பிலேருந்து சீப்பிலேருந்து கண்ணாடியிலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து கடைசியில் காது கொடுத்துற பட்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சங்கடம் தான் போட்டிருக்கு. குடும்பத்துக்கு நம்ம அதிக செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் பில்லை சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு 2 மாதம் இருக்க கரண்ட் பில் வரும்போது ஒரு 100 யூனிட்டுக்குன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, அடுத்த 100 யூனிட்டுக்குன்னாம்போது எகிறது, அடுத்த 100 நாம்போ அதுக்கு மேலே போயிடுது. வீட்டுக்கு தேவைன்னா இப்போ சாப்பிடக்கூடிய பொருள் முன்னே இருந்ததை விட 1x 3x சொல்லலாம். அரிசி பருப்பு மற்றபடி உள்ள வீட்டில் ஆயில் எல்லாம் பார்க்கணும்னா மற்றபடி அந்த செலவு தான். சாப்பிடக்கூடிய பொருள் அந்த நம்ம வருமானத்துக்கு விட கொஞ்சம் கூடுதல் இருக்குது இப்போ செலவு. இப்போ குடும்பத்தில் வந்து அதிகமாக செலவு இழுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் பருப்பு தான் சொல்லுது. ஏன்னா பருப்பு வந்து ரொம்ப அதிக விலையா இருக்கு. நம்மளோட அதிக செலவு பட்ஜெட்ல வந்து அதிக செலவு இழுக்கிறது எந்த இது கேட்டீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ், அதுதான் வந்து ஜாஸ்தி. பால் தான் வந்து அதிக செலவு வருது. அப்புறம் அதுக்கடுத்து ஆயிலுங்க. ஆயிலில் வந்து நல்லெண்ணெய் வந்து 460 ரூபா, கடலெண்ணெய் 260 ரூபாய்ங்க, இது தேங்காய் எண்ணெய் வந்து 240 ரூபா, ஆயிலும் ரேட்டு ஜாஸ்தி, எல்லா மளிகை ஜாமானும் ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதிகமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோசரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய மளிகை பொருட்கள் தான். நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைங்கிறத வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம தேவையானதை வாங்கிக்கிறோம். அப்போது வந்து அதில் இப்போ ஒரு பருப்பு விலையோ இல்லை ஒரு சாதாரணமாக வாங்கக்கூடிய மளிகை பொருட்களுடைய விலையோ கொஞ்சம் கூடுங்கிற பட்சத்தில் நம்மளால் அதை வந்து மீட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனுடைய தாக்கம் தான் நம்மளை வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்குதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அன்றாட செலவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்கறி முதக்கொண்டு அரிசியிலேருந்து சாப்பாடு செலவு அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு குடும்ப செலவுன்னு பார்த்தா சாப்பாடு செலவுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 300-400 ரூபா வந்துடுது. அதுக்கு அந்த இப்போ நம்ம வேலை பார்க்குறது வந்து அவ்வளோ ரூபா வராது. ஒரு நாளைக்கு 700-800 ரூபாய்க்கு வேலை பார்க்குறோம், அதில் பாதி காசை வந்து இப்படி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதிகமான செலவாக தெரியுது எனக்கு. பொறுத்தளவு சாப்பாடு செலவு தான் அதிகம். 30 ரூபான்னு நினைக்கும் போது 35 ரூபா ஓடியது, 30 ரூபாய்க்கு 35 போகுது, 35 ரூபாய்க்கு 30 போகுது. ஆனால் தரம் வந்து கம்மியாக இருக்குது. விலைவாசி கூடுதலாக இருக்கக்கூடிய தரமே கிடையாது. டீ வந்து ஒரு அடியில் 10 ரூபா இருக்குது, இன்னொரு அடியில் 12 ரூபா இருக்குது. 2 ரூபா வித்தியாசத்துக்கு தரம் வந்து ஒரே தரமாக தான் இருக்குது. செலவு பண்றதுலே தான் இப்ப எல்லாமே டபுள் டபுளா இருக்குதுங்களே, எல்லா விலையும் ஏறி போச்சு. எல்லாமே அரிசியில இருந்து புளியில இருந்து பூண்டுல இருந்து எண்ணெயில இருந்து கரண்ட் பில்ல இருந்து சிலிண்டர்ல இருந்து அனைத்துமே இப்ப அதிகமா தான் விக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருள் மொத்தமே விலை ஏற்றம் தான். விலை ஏற்றம்ன்றதால தான் விவசாயி பழைப்பான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நெல் என்ன விலை வித்ததோ அதே விலை அரிசி வித்துச்சு, எனக்கு பழிக்க முடியாது. இன்னைக்கு செலவு எங்கேயோ போயிடுச்சு. விலை ஏற்றம் சரியான இதுதான், அவர் எந்த மாற்றம் கிடையாது. ஊப்பியில் 2 பேரு வண்டியை கிண்டியை தூக்கிட்டு போனால் உடச்சா சத்த வரும்னு 2 பேர் என்ன இருக்கான், அலேக்கா வண்டியை தூக்கிட்டு ஐலேசாவா நடந்து போயிருக்கா. அந்த தர்பாரோடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும்
சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டீம் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுப்போம் இல்லையா. ஆக அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கும் போது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் பேசாதீங்க. ஆனால் கண்டிப்பாக அதை சொன்ன உடனே தான் வம்புக்குன்னே பேசுகிற மாதிரி பேசிய. அது எப்படி பேசிய? இப்படி கழுத்த ஒரு பக்கம் சாச்சிக்கிட்டு இப்படியே பேசிட்டு போறியே, கண்ணு ரோட்டை பார்க்க மாட்டேங்கி, கையும் ஒழுங்காக கேன்பேரை பிடிக்க மாட்டேங்கி, இந்த டைரக்ஷனில் ஓடனா பின்னாடி வர வண்டிக்காரர்கள்லாம் சிரமப்படுதாங்க. ஸோ தயவு செஞ்சு செல்ஃபோன் பேசாமல் வண்டி ஓட்டுங்க. அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா.